ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கேமிங் சீலோ. நான் உங்களுடைய ஜலக்கு இதில் முச்சு நாள் கேமிங் சீலோ. ஸோ என்ன ப்ரோ ஆளக்கான அப்படின்னு சொல்லிக்கிறா நிறைய பேருக்கு தெரியும். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஏற்கனவே போட்டுருந்த சொல்லுவாங்க, அம்மா வந்து உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு சொல்லி. ஸோ நிறைய பேர் வந்து ப்ரே பண்ணிங்க, சொல்லாருக்கு வந்து நன்றி. ஸோ லாஸ்ட் வீக் அதாவது பார்த்துட்டுனா ஃப்ரைடே வந்து அம்மா வந்தாச்சு, பட் இருந்தாலும் வந்து எங்களுக்கு வந்து டைம் இல்லை. ஸோ இன்னும் ஓகே ஆகலை, பட் இருந்தாலும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அண்ணா இந்த OB 37 அப்டேட்டை பற்றி ஒரு கிளியராக போடுங்க. ஸோ அங்கங்கே அப்பப்போ சில பல அப்டேட்டுகள் இருக்குது, பட் இருந்தாலும் வந்து நீங்கள் போடுற மாதிரி அந்த என்ன சொல்கிற பழமையான எல்லாத்தையும் வந்து சாரம்சமாக போடுவீங்களே. ஸோ அப்படி வந்து போட்டுருங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அடிச்சா இந்த வீடியோ ஸோ சொல்லுங்களா, நீங்கள் என்ன கிடைச்சாலும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்தீங்கன்னா மறக்க வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ இந்த OB 37 அப்டேட் வந்து எப்போ வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நவம்பர் 16 ஸோ புதன்கிழமை வரப்போது. ஸோ நீங்கள் காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா லாகிங் ரிவார்டெலாம் எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ டேட்டாக இருந்துச்சுன்னு தான் பிரச்சனை இல்லை, நாளில் வந்து நீ 17 தான் டவுன்லோட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் 16 டவுன்லோட் பண்ணிடுவீங்களா இல்லை 17 டவுன்லோட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காம பண்ணுவீங்க. ஸோ இந்த என்ன சொல்கிற OB 37 அப்டேட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்ற விஷயம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வளமே எல்லாருக்குமே தெரியும், ஒரு கண்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாப்ல, ஒரு பெட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாப்ல, ஸோ கேரக்டர்களை மாற்றம் செய்வாப்ல. ஸோ இப்படியான அப்டேட்லாம் வரப்போது, பட் இருந்தாலும் வந்து சில பல என்ன சொல்கிற சுவாரஸ்யமான அப்டேட்டுகள் இருக்குது, அது வேத்தா இல்லை வேத்திலையா அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்டேட்டு கூட தான் பார்க்கலாம். ஸோ அங்கே ப்ரோ வீடியோக்கில் போகலாம். ஸோ எப்படியான அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதலாவது வந்து இந்த பெட்டு இருக்கு இல்லையா. ஸோ பெட்டை பார்த்தீங்கன்னா ப்ரோ இந்த டிராகன் அப்படின்னு சொல்லி தான் வச்சிருக்காப்ல. ஸோ டிராகன் மாதிரி இருக்கு, பட் இருந்தாலும் தவளை குஞ்சு மாதிரி இருக்கு. என்னங்களே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம்மேட்டுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு பெட்டாக ப்ரோ. ஸோ இந்த பெட்டை பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஓகே நல்லா தான் இருக்கு, ஏதோ பக்கத்தில் ஓடிட்டு வந்துட்டு இருக்கோம். டிராகன் அப்படின்ற மாதிரி தான் வச்சிருக்காங்க, ஏதோ மரங்கரோ ஏதோ ஒரு பேர் எங்கேருந்தான பேர்லாம் பிடிக்கிறா அப்படின்னு தெரியல. பட் பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு வந்து நவம்பர் என்ன சொல்கிற 16 OB 37 அப்டேட்டுக்கு பிறகு வந்து நமக்கு வந்து 11 பிறகு இது அவைலபிளாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே நீங்கள் வந்து அட்வான்ஸ் சர்வரில் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் அதில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்ன மாதிரி இருக்குது அது யூஸ் பண்ணாங்க வந்து மறக்காம கோல் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நமக்கு கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணோன்னா அந்த இது என்ன சொல்கிறேன் ஒரு பைனோ க்ளாக் மாதிரி ஒன்று தரும். ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த எனிமி வந்து எங்கே நிற்கிறான் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே ஒரு பெட் இருக்கு இல்லையா, ஸோ எனிமி எங்கே இருக்குன்னு சொல்லி இந்த டீம்மேட்ஸையே காட்டும். ஸோ அதே மாதிரி தான் ப்ரோ இந்த பெட்டு பார்த்துச்சுன்னா நம்ம டீம்மேட்ஸையும் காட்டும். ஸோ இது வந்து நீங்கள் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அப்படியான 3 லெவலுக்கு வந்து நீங்கள் கொண்டு போகலாம். ஸோ இதில் வந்து ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ப்ரோ 50 மீட்டருக்குள்ளே எங்கே இருந்தாலும் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஏ அவனவன் கொடுக்குற மூவ்மெண்ட் ஸ்பீடுக்கு நம்ம இதெல்லாம் போட்டிக்கிட்டு எடுக்க கடையில் வந்து போட்டு தள்ளிட்டு போயிடுவான். ஸோ அந்தளவுக்கு வந்து மூவ்மெண்ட் ஸ்பீட் கொடுத்து விளாட பிடிக்கும் விளாண்டு கொண்டிருக்காங்க நம்ம பிளேயர்கள். என்ன சரி வெறித்திரமாக பாத்தீங்கன்னா ஸோ டிராகன் ஃபயர் ஷொட் கன் அம்மோ அப்படின்ற மாதிரி அண்ட் ஆல்சோ கரினா லான்ச்சர் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ இந்த ரெண்டையுமே சேர்த்து அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி சொல்லலாம், இல்லை வந்து டுப்பு டுப்பு அப்படின்னு சொல்லி குண்டுகளையும் போடலாம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஸோ ஆளுக்கே அடிப்பாடுகளே அவர்களுக்கெல்லாம் இந்த கன் தெரியாது, நம்மளை மாதிரி அழுத்தி பிடிக்கிறாங்க வந்து அழுத்தி பிடிச்சி விட்டு ஒரு பாம்பு போடுறது. ஸோ அதுதான் கன் சிம்பிளாக சொன்னால். ஸோ ஒரு வேறு மாதிரியாக தான் இருக்குது, நீங்கள் வந்து முடிஞ்சளவுக்கு வந்து புர்ரா அப்படின்னு சொல்லி அழுத்தி பிடிக்கலாம், என்னடா சாதனை இல்லையா டுப்பு டுப்பு அப்படின்னு சொல்லி இந்த பாம்பை கொண்டு விடலாம். ஸோ பெஸ்ட் பிளட் அப்படின்னு சொல்லி செத்துருவாப்பில். ஸோ இந்த கன் வந்து ஓகேயா இருக்கும். ஸோ இந்த கண்ணை வந்து நீங்கள் யாருக்கு டக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ ஒரு அழுத்தி பிடிக்கிறவங்க ஃப்ரெண்ட் இருப்பான் இல்லையா, ஸோ அவன்கிட்ட பேரை போட்டு டக் பண்ணி விட்டுருங்க, டே உனக்கு தானே இந்த கண்ணு சரி அப்படின்ற மாதிரி. ஸோ அடுத்த அப்டேட்டுகள் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த பேச வந்து எங்கேயாச்சும் பார்த்த மாதிரி இருக்கா, எங்கேயே பார்த்த மாதிரி இருக்கேன். ஸோ பழைய பிளேயருக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏற்கனவே இருக்கிற அந்த ரெண்டு கேரக்டர் இல்லையா, ஸோ அவங்க வந்து இப்போ வந்து வளர்ந்துட்டாங்க. ஒருத்தருக்கு வந்து தாடி வலிச்சிட்டு மண்டையெல்லாம் வச்சுருக்காப்புல, இவளுக்கு வந்து முடியெல்லாம் வந்து ஃபெயில் ஆகிட்டு. ஸோ இந்த அப்டேட்டை வந்து என்ன பெருசாக இல்லை, ஓகே இந்த கேரக்டரை வந்து அவங்க வந்து மாற்றி விடப்படுறாங்க அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் சின்ன சின்ன டெவலப் பண்ணணும் இல்லையா. ஸோ அவ்வளோ எத்தனை கேரக்டரை தான் கொண்டு வரேன். ஸோ அதனால் வந்து இருக்கிற கேரக்டரை வந்து மோடி பண்ணி நார்மலாக வந்து ஒரு விஷயம் தான் பண்ணி விட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு நார்மலான அப்டேட் தான் ப்ரோ. நான் வந்து ஹைலைட் பண்ணி முக்கியமான அப்டேட்டில் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஓகே இப்போ வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல் வீடியோ பாருங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்பால் சம்மந்தமான ஒரு அப்டேட் இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்பால் வேர்ல்ட் கப் இருக்கியா என்னது ஏதோ தொடங்க போகுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வேறு வேறு சிவர் பிரேசிலுக்கெல்லாம் வந்து வேறு மாதிரி ஏசியெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம சிவருக்கு இந்த ஈவெண்ட் வர்றதே வந்து பெரிய விஷயம் தான். ஸோ ஒருவேளை வந்துச்சுன்னு சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் வந்து இந்த ஃபுட்பால் சம்மந்தமான ஒரு ஈவெண்ட் வரணும், ஸோ நான் வந்து ஒரு ஃபுட்பால் ஃபேன் ப்ரோ ஸோ அப்படின்ற மாதிரி மறக்காம வந்து கவுண்ட் பண்ணிடுங்க. ஸோ ஃபுட்பால் ஈவெண்ட் வந்து ஏதாச்சும் ஒரு ஃப்ரீயாக ஒரு ஏசியை தருவானு சொன்னால் நல்லா இருக்கும், பட் இருந்தாலும் வந்து வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்காக இல்லையான்னு. ஸோ எம்போ ஏவனை பார்த்துச்சுன்னா எம்போ ஏவன் சம்மந்தமான சில பல அப்டேட்டுகளும் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இதெல்லாம் வந்து இல்லையா, ஸோ அந்த ஈவோ கன் வந்தால அதனால கொஞ்சம் அதை வந்து கூட்டி விட்டுருப்பான், வேறு எதுவுமே பெருசாக இல்லை ப்ரோ. ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த என்ன சொல்கிற புதுசாக ஒரு அந்த ஒரு இது வந்து காப்பில் என்னது முதல் நாங்கள் வந்து இது போகும் என்னது என்ன சொல்கிறதுக்கு பார்த்தா
ஸ்கைலரா என்னது ஏனி மாதிரி பறந்து போமே, அதே அவசரத்துக்கு கடனால கேம் பக்கம் வராது, அந்த பேர் கூட வரமாட்டேங்குது. ஸ்கேட் போர்டு வந்து நோம்ல யூஸ் பண்ணி போவாங்க இல்லையா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு வந்து ஸோ லூட் பாக்ஸுக்குள்ளேயே அந்த ஸ்கேட் போர்டு இருக்கு. ஸோ அதை நீங்கள் வந்து உங்களுக்கு விரும்பின இடத்துல போட்டுட்டு அப்படியே ராக்கெட் லான்ச் பண்ணி பறந்து போயிடலாம். ஸோ ஏற்கனவே வந்து அந்த இடத்துல வருது இல்லை. ஸோ அதில் வந்து யாருக்கு அந்த இதில் போய் பட்டத்தில் பறந்து போய் கில் பண்ணி அந்த மாதிரியான அனுபவங்கள் இருக்குது. ஸோ அந்த அப்டேட் வந்து பிடிச்சிரு
நீங்கள் போட்டுக்கிட்டு பாயக்கூடியாகும். ஸோ அடுத்தா பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் அப்டேட் தான், உங்களை கன்னதுகள் இருந்துச்சுன்னா எங்கெங்கே என்ன போட்டிருக்கீங்க அப்படின்றத சில சேஞ்சுகளாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பெருசாக அந்தளவுக்கு இல்லை ப்ரோ. ஸோ நோமலாக வந்து இந்த அப்டேட்டுகள்லாம் முக்கியமான அப்டேட்டுகள். ஸோ அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இது என்ன என்ன விஷயம்னு தெரியல, ஒரு குடை மாதிரி இதை வந்து கொண்டுருக்காங்க. குடையை பார்த்தீங்கன்னா அப்புறம் நமக்கு வந்து இந்த பேன் இருக்கு இல்லையா, பேனு கத்தி இதுக்கு பதிலாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த குடையை பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், ஒரு ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணலாம். அதாவது கேப்டன் அமெரிக்கா ஷீல்டு மாதிரி, டே நான் வந்து ஷீல்டை பிடிச்சி சுட்டா அவன் காலில் சுட்டுருவான்டா, என்னங்கடா டே இது கூட தெரியாத அளவுக்கு இதுக்கு இல்லாடா டே போகிறா கேரி நான் என்னங்கடா நீ எப்படி ஒரு அப்டேட் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு ஷீல்டு வந்து ஒரு என்ன சொல்கிற ப்ரோ, அது நீட்டாக இருக்குன்னு சொன்னால் கூட எங்கேயாச்சும் மறைக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சொன்னால் மண்டை மூஞ்சி அதுக்கு தான் அடிப்படாமல் மறைக்கலாம். ஸோ இந்த அப்டேட் வந்து எப்படி இருக்கு, இது வந்து ஒரு வேர்த்தான அப்டேட்டா டே, ஒரு ஃபுல்லாக மறைக்கிற மாதிரி கொண்டு கூட பரவாயில்ல. இவர்கள் வந்து ஆக மொத்த ஒரு சிஎஸ் அப்டேட் தான், என்னங்கிறதே எப்படி பண்ணி விட்டீங்க. ஸோ இந்த ஷீல்டு வந்து பிரியோசனமாக இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி மறக்காம கொண்டு பண்ணிங்க. இவன் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரோ, ஸோ இவ்வளோ இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கேமு பிளே வந்து கம்மிங் இவன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா அந்த பெட்டு கன்னு ஸோ ஏற்கனவே பார்த்துட்டு இல்லையா. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ஃப்ரீ ரிவார்டு, அதாவது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் அப்டேட் வந்து நமக்கு வந்து இந்த ரிவார்டெலாம் கிடைக்க போது அப்படின்னு சொல்லி கரினாவே சொல்லியிருக்கான். ஸோ இந்த இதில் வந்து எந்த ரிவார்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காம கொண்டு பண்ணியிருக்கேன். இதுல ஃப்ரீயாக தருவானா இல்லையா தெரியல, அப்பாவும் சரி அந்த ஜோம்பி கண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வரப்போது. ஸோ ஏற்கனவே வந்துட்டு இல்லையா. ஸோ இந்த கன்னு, ஸோ இதாக வந்து அந்த ஏற்கனவே நான் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த கன்னு அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஸ்கெட் போர்டு. ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் நேம் வந்து இதை வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அது வந்து பெருசாக இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து வெப்பன் மிஸ்ட்ரி என்னது மிஸ்ட்ரி சிஸ்டம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து ரிவார்டில் தராங்க. ஸோ ஒவ்வொரு கண்ணுக்கும் வந்து ஒவ்வொரு நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணி விளாடும் பொழுது ஸோ ரிவார்டுகளை வச்சிருக்காப்ல. ஸோ இது வந்து நல்ல விஷயம் தான். ஸோ இப்படி ஆனால் அப்படின்னு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் நிறைய பெட்டு. ஸோ அதை வந்து முதலே பார்த்துட்டோம். ஸோ பவரையும் பார்த்துட்டோம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அப்புறம் நமக்கு வந்து கிளாஷ் குவாட்ல வந்து இந்த ஐட்டங்கள் எல்லாத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறாங்க, அது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ கன் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அப்புறம் நமக்கு வந்து இந்த ஏசிஐடி அப்புறமா பார்த்தீங்கன்னா விஎஸ்எஸ் அந்த இந்த டெசர்ட். ஸோ இதெல்லாம் டெசர்ட்லாம் இன்னும் அந்த மாதிரி அடிக்கிறீங்க. ஸோ அதுக்கெல்லாம் பவரை குறைச்சிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மற்ற கண்ணுகளுக்கு எல்லாம் வந்து பவரை கூட்டுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தொம்சனுக்கு. ஸோ என்ன சொன்னால் இங்கிபெட்டரில் தொம்சன் வந்து வளர்ந்துருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து பவரும் வந்து உண்மையாக நல்லா இருக்கு. ஸோ யார் வந்து அந்த இங்கிபெட்டர் இருக்கிற தொம்சன் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி மரகா கோன் பண்ணிங்க, உண்மையாக நல்லா இருக்கு ப்ரோ அந்த இங்கிபெட்டர் தொம்சனு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் பேக் அதில் வந்து பாம் ஸ்குவாடு 10 மணி பெருசாக வரல ப்ரோ, நமக்கு வந்து இந்த ஃபுட்பால் ஈவெண்ட் வர்றது கன்ஃபார்ம் தான். ஏன்னா இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு அப்டேட் வந்துருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரோ இப்போதைக்கு வந்து இப்படியான அப்டேட்லாம் வந்துருக்கு. ஸோ எல்லாம் ஓகே ஆனால் நான் கம் பேக் கொடுத்து மறுபடியும் வந்து தொடர்ச்சியாக வந்து வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ லைவ்லாம் போட ப்ரோ. ஸோ எல்லாரும் வந்து ப்ரே பண்ணுங்க. ஸோ ப்ரே பண்ணுற எல்லாருக்கும் தேங்க் யூ. ஸோ இப்படியான அப்டேட் தெரிஞ்சுக்கிட்டா அண்ணன் சேனல் கேமிங் சிலோட வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்கள் டிஜி எனக்கு திரும்ப சேனல் கேமிங் சிலோன்.